பாடல் பெற்ற சிவாலய தலங்கள் வரிசையில் மலைநாடு தலம் திரு அஞ்சைக்கலம் நம்பியாரூரர் அருடைய திருப்பாட்டு ஏழாம் திருமுறை பண் இந்தலம் இராகம் மாயாமாலவ கௌல தாளம் ஆதி அதிலிருந்து ஐந்தாவது பாடல். வீடின் பையன பிறப்பில் பையன வீடில் பையன பிறப்பில் பையன விடையேறுவதில் மத யானை நிற்க வீடில் பையன பிறப்பில் பையன விடையேறுவதில் மத யானை நிற்க கூடும் மழை மங்கை ஒரு தீவுடல் சடை மேல் கங்கையாலை நீ சூடிற்றில் நே கூடும் மலை மங்கை ஒரு தீகுடல் சடை மேல் கங்கையாலை நீ சூடிற்றில் நே பாடும் புலவர்க்கு அருளும் பொருள் நிதியம் பல செய்து அகல செலவில் பாடும் புலவர்க்கு அருளும் பொருள் நிதியம் பல செய்து அகல செலவில் ஆடும் கடலங் கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்தப்பனே ஆடும் கடலங் கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை கள தப்பனே அஞ்சை களத்து அப்பனே. திருச்சிற்றம்பலம். இத்தனையாமாற்றை அறிந்தேழேன் எம் பெருமான் இத்தனையாமாற்றை அறிந்தேழேன் எம் பெருமான் பித்தரையென்றுமை பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மணி தள்ளை மாணிக்க முளைத்தெழுந்த வித்தனை குறுகாவோ வெள்ளடை நீயன்றே பள்ளிடை தமிழ் ஒப்பாய் பழத்திடை சுவை ஒப்பாய் கள்ளிடை மணி ஒப்பாய் கடுயிருள் சுடர் ஒப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே வெள்ளடை குறுகாவோ வெள்ளடை நீயன்றே வெள்ளடை குறுகாவோ வெள்ளடை நீயன்றே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனலதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பாடல் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம். அப்பாடலை நமக்கு வழங்க வருபவர் ஐயா வந்து நமது வலைத்தளத்தில் வந்து மிகவும் புதிது. ஐயா வந்து தேவார இசைமணி முறையாக வந்து பாடசாலையில் ஐயா வந்து பயின்றவர். தேவார இசைமணி சிவத்திரு ரே சுந்தரவடிவேல் ஓதுவாமுத்துகள் அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவில் உறையூர் திருச்சி. ஐயா வந்து இந்த பாடலை நமக்கு ரஞ்சனி ராகத்தில் மிக அருமையாக வந்து நமக்கு வழங்கியிருக்காங்க. ஐயாவோட குரலும் வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது. ஐயாவை பார்க்கும்போதே வந்து அப்படியே காலில் விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய உருவம் வந்து இருக்கு. மிக்க நன்றிங்க ஐயா. தொடர்ந்து வந்து உங்களுடைய பதிவு வந்து எனது வலைத்தளத்திற்கு நிறைய தேவை.
தொடர்ந்து எனக்கு அனுப்பித்தர உதவுமாறு இந்த தருணத்தில் வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு வழங்க வருபவர் திருமுறை நெறிக்காவலர் சிவத்திரு சொக்கரையா மேட்டூர் ஐயா. வந்து இந்த பாடலுக்கான விளக்கத்தை மிக அற்புதமாக வழங்கியிருக்காங்க. இன்று திருப்பள்ளி எழுச்சி 5வது பாடல் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் என்ற பாடல் மற்றும் விளக்கத்தை பார்த்தும் கேட்டும் மணிவாசகரின் அருளும் இறையின் அருளும் பெறலாம். என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் போற்றி. மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. பூதங்கள் தோறும் நில்லாய் ஏனில் போக்கிழல் வரவிழல் என நினை போலவோர். பூதங்கள் தோறும் நின்றாய் ஏனில் போக்கிழல் வரவிழல் என நினை போலவோர். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்ல கேட்டறியோனே கண்டறிவாரே. சீதங்கள் வயல் தேரே பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் மறியாய் எங்கள் முன் வந்தே. சீதங்கள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்தே. ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் பெருமாள் பள்ளி எழுந்தருளாயே. ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பள்ளி எழுந்தருளாயே. சிவாதிரி சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. இறைவனை திருப்பள்ளியில் செய்து அவர் அருள் பெறுவதற்காக காத்திருக்கும் அன்பர்களை முந்தைய பாடலிலே பார்த்தோம். அவர்கள் நிலையினை நோக்கினோம். அவர்கள் சிறப்புகளை கூறியும் இறைவன் எழுந்தருக்கு அருள் செய்யவில்லை. உடனே தலைவனை புகழ்ந்தாலாவது தலைவன் எழுவாரோ என்று சிலர் இயங்கி நிற்க, அங்கே இறைவனுடைய தனித்தன்மை என்ன என்பதை நமக்கு கூறுவதற்காக அமைந்த அற்புதமான பாடல் 5வது பாடல். பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லாள். இறைவா நீ என்ன படுத்து துயிலக்கூடியவனாய் என்ன? ஐம்பூதங்களாகிய நிலம் நீத்தி காற்று ஆகாசம் எங்கும் நிறைந்து இருக்கின்றவர் அந்த பஞ்சபூத கலவையாளான எம்போன்ற உயிரினங்களில் தாங்கள் உள்ளே உறங்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எம்மை விட்டு போக்கிடம் கிடையாது என்றும் இங்கே காணலாம். அல்லது அவருக்கு போகும் இடம் எதுவும் கிடையாது, ஏனெனில் எல்லாம் அவருடைய உடைமை பொருள். எனதுக்கு ஒரு வீடு இருக்கிறது என்றால் இன்னொரு வீட்டிற்கு நான் செல்லலாம், ஆனால் இருப்பது அவருடைய வீடு மட்டும்தான். ஆக அவர் எங்கும் போகவும் முடியாது வரவும் முடியாது என நினைத்து அதை சிறப்பாக பேசி கொண்டிருக்கிற புலவர்களை நாடி கேட்டால், ஐயா இறைவனை பற்றி போக்கிழன் வரவிழன் பூதங்கள் தோறும் நின்றவன் என்றெல்லாம் கூறுகின்றீர்களே, அவரை நீங்கள் கண்டதுண்டா என்று கேட்கிறார்கள் எம்போன்றவர்கள். அதற்கு அவர்கள் கூறுகிறார்கள்,
இவையெல்லாம் பல்வேறு ஞான நூல்களிலே இறைவன் பயந்த பூதங்களில் இருக்கின்றான், போக்கில்லாதவன் வரவில்லாதவன் என்று கீதங்கள் பாடுகின்றன. அந்த பாடலை கண்டு கேட்டு நாங்கள் ஆடுகிறோமே அன்றி இறைவனை கண்டவர்களை பற்றி நாங்கள் கேட்டதே கிடையாது. நான் இறைவனை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களை கூட நாங்கள் கேட்டதில்லை. கேட்டறியோம், உன்னை கண்டறிவாரே என்று அவரை கண்டறிவாரே நாங்கள் கேட்டதில்லை. இருந்தாலும் கீதங்கள் பாடுகின்றன, ஆகவே ஆடுகின்றோம் என்கின்றார்கள். ஆக உம்மை கண்டறிவார் யாரையும் காணோம். எனவே அருமையான குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை மன்னா, சிந்தனைக்கும் அரியணி, எங்கள் முன்வந்து எங்கள் குற்றங்களை மன்னித்து அறுத்து ஆண்டு அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். எனவே எம்பெருமான் பள்ளியெழுந்து அருளாயே. அருமையான பாடல், தத்துவ விளக்கங்கள் நிறைந்த பாடல். 10 நிமிடத்தில் கூட உடை கூறுவது சாத்தியமற்றது. இருந்தாலும் கூட இதை சிந்திக்கும் அருள் பெற்றோம். மீண்டும் 2 பாடலையும் நோக்கி உறங்கச் செல்வோம். ஏனெனில் பெருமான் உறங்கும் பொழுது நாம் எங்கே இயங்குவது? எண்ணிசை வீணையர் யாழினர் ஒருவாள், இருக்கொடு தோத்தினம் எம்புனர் ஒருவாள், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு துவள்கை ஒருவாள், துவள்கையர் ஒருவாள், தொழுகையர் ஒருவாள், அழுகையர் தொழுகையர் துவள்கையர் ஒருவாள், ஒருவாள் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள், எல்லாம் இப்படி ஒவ்வொரு பகுதி பகுதியாக இத்தனை பக்குவான் மக்கள் நின்றாலும் கூட பக்குவமற்ற என்னையும் நீங்கள் ஆண்டு அருள் புரிய வேண்டும் என்று நான் காத்திருக்கின்றேன். பெருமானே, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரிவாய் என்று நான் இங்கே மகிழ்ந்து இருக்கிறேன், எழுந்தருள்க என்று கூறு. நீ மிக சிறப்புடையவன், பஞ்சபூத நாயகன், பஞ்சபூதங்களில் நிறைந்தவர், பஞ்சபூதத்திலான கலவையாலான உயிரினங்கள் அத்தனையும் நிறைந்திருப்பவர். ஆகவே உனக்கு போக்கு கிடையாது, வரவு கிடையாது என்று பலர் கூற, ஒருவேளை அவர்கள் தங்களை கண்டினரோ, அவரை கேட்டு நாம் உன்னை காணலாமோ என்று கேட்டால், அவர்களோ இதை பற்றியெல்லாம் கீதங்கள் பாடுகின்றன, அதை கேட்டு நாங்கள் ஆடுகின்றோம் தவிர, அவரை பற்றி அவரை இவர் கண்டவர் என்று கூறக்கூடிய ஒருவரை பற்றி நாங்கள் கேட்டதும் இல்லை என்கின்றார்கள். எனவே ஏதங்கள் மிக உடைய எம்மை அறுத்து, அந்த ஏதங்கள் அறுத்து என்னை ஆண்டருள் புரிய திருப்பெருந்துறை மன்னா எழுந்தருள்க என்று மிக சிறப்பாக பூதங்கள் தோறும் நின்றாயணி நல்லால் போக்கிலன் வரவிடன் என நினைப்புலவோர்க்கு கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரே. சீதங்கள் வயல் திருப்பெருந்துறை மன்னா, சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரிய வேண்டும் சுவாமி. எம்பெருமான் பள்ளியெழுந்து அருளாயே. திருச்சிற்றம்பலம்.